வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் சஜன்யா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள். இலங்கை நிலவரம் தொடர்பில் யுஎஸ் எய்ட் தலைமை நிர்வாகி சமந்தா பவர் ஆராய்வு. பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவிப்பு. சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள், நீங்களும் நாங்களும் சேர்ந்து நாட்டை அபிவிருத்தி செய்யலாம், கஜேந்திர எம்பி சவால். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அடக்குவதை விடுத்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என எச்சரிக்கும் சாணக்கியன். விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சமந்தா பவர் இலங்கை நிலவரம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை நெருக்கடி மற்றும் உணவு நெருக்கடி, காலநிலை மாற்றம் போன்ற சர்வதேச விவகாரமும் முக்கியமானதாக இடம்பெற்றுள்ளன. மேலும் அவர் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் கருத்து சுதந்திரம், சிறுபான்மை குழுக்களின் உரிமைகள், பாதுகாப்பு உட்பட பல விடயங்களின் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார். அத்துடன் இந்திய வெளிவிகார அமைச்சர் மற்றும் வெளிவிகார செயலாளரையும் சந்தித்து பேச்சுவார்த்தையை மேற்கொண்டுள்ளார். யுஎஸ் எய்ட் தலைமை நிர்வாகி சமந்தா பவர் கடந்த 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இந்தியாவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது பிராந்தியம் தொடர்பிலும் இந்தியாவின் தலைமைத்துவம் தொடர்பிலும் இலங்கை பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கியுள்ள தருணத்தில் அமெரிக்காவின் உதவி தொடர்பிலும் ஆராயப்பட்டதாக யுஎஸ் எய்ட் பதில் பேச்சாளர் செஜால் புலிவெற்றி குறிப்பிட்டுள்ளார். மக்களின் அகிம்சை குரல்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக இருப்பதாக இலங்கையின் புதிய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் விசேட உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஜனநாயக போராட்டங்களுக்கு செவிசாய்க்க அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் அகிம்சை வழியில் செயற்படும் மக்களின் அகிம்சை குரல்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் ஒன்றுடைந்து செயற்படுகிறோம், ஆனால் பயங்கரவாதத்தை ஏற்க முடியாது எனவும் ஜனநாயக அரசாங்கம் என்ற வகையில் பொதுமக்களின் போராட்டங்களுக்கு செவிசாய்க்க நாங்கள் தயாராக உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கரையோர பாதுகாப்பு கப்பல் ஒன்றை நன்கொடையாக அமெரிக்கா வழங்கியுள்ள நிலையில் அதனை கொண்டு வருவதற்காக அமெரிக்கா சென்றிருந்த இலங்கையர்கள் மாயமாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கப்பலை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக 100க்கும் மேற்பட்டோர் அமெரிக்கா சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், குறித்த கப்பலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுக்கு சென்றவர்களில் 9 பணியாளர்கள் அங்கு தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா வழங்கும் குறித்த கப்பல் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் எனவும் கடற்படை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் என்பவற்றுக்குள் அத்துமுறை நுழைந்து அங்கிருந்த சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த 180 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தலைமையிலான விசாரணை குழுவினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களுள் ஜனாதிபதி செயலகத்தை உடைத்து சேதப்படுத்திய 55 சந்தேக நபர்களும் பிரதமர் அலுவலகத்தை சேதப்படுத்திய 15 பேரும் சந்தேக நபர்களாக உள்ளடங்கப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகை என்பவற்றுக்கு சேதம் விளைவித்தமை மற்றும் அங்கிருந்த சொத்துக்களை திருடியமை தொடர்பில் 80 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தினங்களில் இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியை ஏந்திய நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட ஒரு வீடியோ ஒன்றில் குறித்த நபர் படுக்கையில் படுத்திருந்தவாறு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியை போர்வையாக பயன்படுத்துவதாகவும், ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ கொடியை தீயிட்டு அழிப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி கொழும்பிலுள்ள ஜனாதிபதி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதன் பின்னர் கொடியை எடுத்து சென்ற நபர் சிஐடி காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சர்வதேச நாணயத்திடமிருந்து கடனை எதிர்பார்த்துள்ள நிலையில் இலங்கை தமது இருதரப்பு கடன் வழங்குனரான சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சர்வதேச நாணய நிதியம் கோரிக்கை விடுத்துள்ளது.
சீனா இலங்கையை பொறுத்தவரை பாரிய கடன் வழங்குனராக உள்ள நிலையில் மேலும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை சீனாவுடனான தீவிரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துறையின் இயக்குனர் கிருஷ்ணா சீனிவாசன் ரோயட்டர் செய்தி சேவையிடம் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் தரவுகளின்படி வங்கிக் கடன்கள் மற்றும் மத்திய வங்கி இடமாற்ற நிதி உட்பட்ட வகையில் பீஜிங்குக்கு இலங்கை சுமார் 6.5 மில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளது. இந்த நிலையில் தமது கடனை நிலைநிறுத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை சீனாவுடன் பேச வேண்டும் என்று சீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த கோரிக்கை தொடர்பில் இலங்கையின் வெளிவிகார அமைச்சு மற்றும் மத்திய வங்கி என்பன இதுவரை எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்பதுடன் இலங்கையில் உள்ள சீன தூதரகமும் உடனடியாக பதில் அளிக்கவில்லை என்று ரோயட்டர் தெரிவித்துள்ளது. 2.2 கோடி மக்கள் வசிக்கும் இலங்கையின் வரலாற்று மிக கடுமையான பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் இறக்குமதியை 12 மாதங்களில் கட்டுப்படுத்த அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தான் புதிய அரசாங்கத்தினால் அமைச்சராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் செய்திகளை முற்றுமுழுதாக மறுத்துள்ளார். சமகி ஜன பலவகிய பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுடன் கலாநிதி கர்ஷடி சில்வாவும் உத்தேச சர்வகட்சி அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை பெறுவதற்கு முனைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த செய்திகளின் உண்மைத்தன்மை தொடர்பாக பதிலளித்த பாராளுமன்ற உறுப்பினர் டி சில்வா இந்த வதந்தியில் தன்னை பற்றி குறிப்பை 100% மறுப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் எந்த ஒரு உறுப்பினருடனும் தாம் கலந்துரையாடவில்லை எனவும் தன்னை பற்றி அந்த செய்தி பொய்யானது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் வகையில் சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள், அப்போது நீங்களும் நாங்களும் சேர்ந்து நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராச கஜேந்திரன் அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அவசர கால ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். அதன் போது கஜேந்திரன் எம்பி மேலும் தெரிவிக்கையில், 39 ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போதைய ஜனாதிபதி அன்று கல்வி அமைச்சராக இருந்த போது அவரின் மாமனார் ஜனாதிபதியாக இருந்த வேளையில் சகல அதிகாரங்களையும் கைகளிலே வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கான எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. தமிழருக்கு எதிராக நீட்டிய துப்பாக்கிகள் சிங்களவர்களுக்கு எதிராகவும் திரும்பும் என்று எங்களின் தலைவர் அன்று கூறியிருந்தார். இந்நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மக்கள் விரட்டி அடிக்கப்படுவார் என்ற அச்சத்தில் அந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்காக இந்த அவசரகால சட்டத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் இது உங்களின் கைகளால் உங்களின் மக்களின் கண்களில் குத்தும் நிலைமையாக மாறியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமாயின் தேர்தலுக்கு செல்லுங்கள், இந்த நாடாளுமன்றத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் தேர்தலுக்கு செல்வதனூடாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற நாடாளுமன்றமாக இது இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டுக்காகத்தான் பேசினீர்கள் என்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் நினைக்கின்றீர்கள் என்றால் தேர்தலுக்கு செல்லுங்கள். தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் வகையில் சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வாருங்கள், அப்போது நீங்களும் நாங்களும் சேர்ந்து நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என தெரிவித்துள்ள அவர், இல்லையென்றால் போராட்டக்காரர்கள் விரட்டி விரட்டியே கைது செய்யப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் தவறுகளை திருத்திக் கொள்ள அரசியல் தலைவர்களுக்கு பல சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அவர்கள் அவற்றை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என தெரிவித்துள்ள சாணக்கியன், போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அடக்குவதை விடுத்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், இல்லையில் மீண்டும் ஆட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவீர்கள் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தவறுகளை திருத்திக் கொள்ள அரசியல் தலைவர்களுக்கு பல சந்தர்ப்பம் கிடைத்த போதும் அவர்கள் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளாமையே ஒரு காரணியாக காணப்படுகிறது என கூறியுள்ளார். தற்போதைய அரசியல் தலைவர்கள் வரலாற்று ரீதியான தவறுகளை திருத்திக் கொண்டு பொருளாதார முன்னேற்றம் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுத்தால் பொருளாதார நெருக்கடிக்கு ஒருமித்த வகையில் தீர்வு காண முடியும் என தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை, காணி விடுவிப்பு உட்பட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து அரசு தலைவர்கள் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்.